வணக்கம். தமிழ் புட்கானில் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். தேங்காய் ரொட்டி. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டயத்தில் இந்த ரொட்டியை ட்ரை பண்ணலாம். இந்த ரொட்டி மைல்டான ஸ்வீட்னஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வித கார சட்னிலானும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் கார சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். அரைக்கப் தேங்காய் துருவலும் ஒரு கப் பச்சரிசி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு. தேங்காய் துருவலை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுத அரைச்சிக்கலாம். தேங்காய் விழுத இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இந்த பேனில் ஒரு கப் மாவு எடுத்தோம், அதுக்கு முக்கால் கப்பு தண்ணி, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். சேர்த்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் விழுத சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. அடுத்து ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி கொடுங்க. இந்த மாவு தண்ணியெல்லாம் நல்லா இழுக்கட்டும். சேர்த்த தண்ணியெல்லாம் மாவு நல்லா இழுத்துருச்சு. ஸ்டவ் வந்து சிம்லேயே தான் இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. மாவு வந்து கை பொறுக்கிற அளவு சூடு வரட்டும். மாவு இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாத்திட்டு கையில வந்து லைட்டா மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாவை நல்லா ஒன்னு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவை பிசைஞ்சாச்சு. மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம பிரிச்சு உருட்டி வச்சுக்கலாம். ரொட்டியை தட்டிடலாம். வாழை இலையில எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஒரு உருண்டை மாவு எடுத்து கையில லைட்டா எண்ணெயை தொட்டுட்டு இதை வந்து நல்லா ரவுண்டா தட்டிக்கலாம். ரொம்பவும் தின்னா இல்லாம ரொம்பவும் திக்காவும் இல்லாம ஓரளவு திக்னஸ்க்கு நல்லா ரவுண்டா இந்த மாதிரி தட்டிக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப தட்டியாச்சு. இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தட்டிக்கங்க. இன்னொரு உருண்டை மாவும் எடுத்து நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம். எண்ணெயை கையில் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு தட்டினோம்னா நம்மளுக்கு நல்லா தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தட்டி வச்சு தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம தட்டி வச்ச ரொட்டியை இப்படியே இலையோடையே வச்சுட்டு இப்படியே எடுத்துட்டோம்னா நல்லா ஈஸியாக வந்துடும். ரொட்டியை சுத்தியும் ரொட்டி மேலையும் லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொட்டி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, மேலையெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு, திருப்பி போட்டுக்கலாம். லைட்டா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் சுத்தி கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு பதில் நீங்க நெய் சேர்த்து பண்ணாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ரொட்டி அந்த சைடும் பிரவுன் ஸ்பாட் வந்து கரெக்டா வெந்துடும். இப்ப திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். ரெண்டு சைடுமே ரொட்டி சூப்பராக வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா சாஃப்டான டேஸ்டான சுவையான தேங்காய் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரொட்டியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.